கிறிஸ்தியஸுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே மற்றும் அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவரையும் குளித்துறை மறை மாவட்டத்தின் தேனருவி ஊடகம் மூலமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் இனிமையான நாளாக மாறவும், நீங்கள் நலமோடு வாழவும், உங்களுடைய வாழ்க்கையை இறைவன் ஆஸ்வதிக்கவும் உங்களுக்காக வேண்டுகின்றேன். இன்று ஆண்டின் பொது காலம் 20 புதன்கிழமை. அன்புக்குரியவர்களே, நம்முடைய கடவுள் வாக்கு மாறாதவர், சொன்னதை நிறைவேற்றுபவர் என்பதை பற்றி தான் என் நற்செய்தியிலே நாம் தெளிவு தெளிவாக பார்க்கின்றோம். என்றால் இறைமகன் இயேசு கிறிஸ்து தன் நான் கொடுத்த வாக்கிற்கு பல பிரச்சனைகள் இடர்பாடுகள் வந்த பிறகும் இறுதி வரை தான் கொடுத்த அந்த வாக்கிற்கு நிலைத்து நிற்பவராக இருக்கின்றார். இதனை விவிலியத்தில் இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையிலும் அவர்களுடைய போதனையிலும் நாம் மிக தெளிவாக பார்க்கின்றோம். அதற்கு வலு சேர்க்கும் விதமாக இன்றைய நற்செய்தியில் உள்ள அந்த ஓமை நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. நற்செய்தியில் முதல் வகையினர் இரண்டு வகை மனிதர்களை நாம் பார்க்கின்றோம். முதல் வகையினர் முதலில் தங்களுடைய வேலைகளுக்காக அந்த உரிமையாளரிடம் பேரம் பேசுகின்றார்கள். நாள் ஒன்றுக்கு ஒரு தெனாரியம் வீதம் பேரம் பேசுகின்றார்கள். அவர்களுடைய நோக்கம் எல்லாமே அந்த வேலை கிடையாது, மாறாக அவர்களுடைய கூலியாக இருக்கின்றது. இரண்டாவது வகை மனிதர்களை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் வேலைக்காக பேரம் பேசவில்லை, மாறாக நாங்கள் எங்களுடைய கடமையை செய்கிறோம், அவரே எங்களுக்கு கூலி கொடுக்கட்டும் என்பது அவர்களுடைய மனநிலையாக இருக்கின்றது. எனவே அவர்கள் தங்களுடைய வேலையை தான் அங்கு முதன்மைப்படுத்துகின்றார்கள். இந்த மக்கள் சோம்பேறிகள் அல்ல, மாறாக தினக்கூலியாளர்கள். காலையிலிருந்து வேலைக்காக காத்து கொண்டிருந்தவர்கள். அப்படி காத்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுக்கு வேலை இல்லை. எனவே அவர்கள் அன்றாட தினக்கூலிகள். தாங்களுக்கு கிடைக்கின்ற வருமானத்தை கொண்டுதான் தங்களுடைய அன்றாட பிழைப்பை ஓட்டுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். இந்த மக்களும் ஊதியம் பெற வேண்டும், சமுதாயத்திலே சிறந்தவர்களாக இருக்க வேண்டும், அன்றாட உணவு உண்ண வேண்டும் என்பதுதான் இயேசுவினுடைய நோக்கமாக இருக்கின்றது. கடவுள் மனிதர்களை வேறுபடுத்தி பார்ப்பதில்லை, மாறாக மக்கள் அனைவருமே மதிப்போடு மாண்போடு வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய நோக்கமாக இருக்கின்றது. எனவே நாமும் இறைவனை போன்று தாராள உள்ளத்தோடு இருக்க இன்றைய நாளிலே வேண்டுவோம். இறை வேண்டல். அன்பே உருவான இறைவாம், நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே உம்மை போன்று மக்களை வேறுபடுத்தி பார்க்காமல் அனைவரையும் மதித்து அவர்களுக்குரியதை வழங்கி அனைவரையும் மனித மாண்போடு நடத்த வேண்டிய அருளை தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன்.